அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் ராஜா, செங்குட்டுவன் அரசன் இல்லை, இதுதான் விதி. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாற்றினாரா இல்லையா? இவர் துறவு மேற்கொண்டார், அவரே வந்துட்டு என்ன அப்படிப்பட்ட ஆளா என்ன இல்லையா? சிந்திக்க வேண்டாமா? எல்லா அரசவையிலும் கனி இருந்திருக்கிறான். பாண்டியன் அரசவையிலே கனி இருந்திருக்கிறான், சேரனோடு கனி இருந்திருக்கிறான். அதையெல்லாம் நாம் பார்க்கணும். அவர்கள் எல்லாம் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது இளங்கோவடிகளுடைய கூற்று, சிலப்பதிகாரத்தினுடைய கூற்று. கண்ணகி கலாத்திரம் உரைத்த காலை. கண்ணகி மதுரையை எரிக்கவில்லை, மக்கள் சாகவில்லை, மதுரை எரிந்தது உண்மை என்று அவர்கள் விளக்கினார்கள். இதை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். சிலப்பதிகாரம் பற்றி நான் நிறைய பேச வேண்டும், பேச முடியும், ஆனால் இது எனக்கு பேசுகிற மேடை அல்ல, நான் அறிமுகத்திற்காகத்தான் வருகிறேன். ஆனாலும் கூட சிலப்பதிகாரத்தை பற்றி எனக்கு என்னுடைய வரலாற்று சம்பந்தமான சில விஷயங்களை நான் இங்கே முன்வைக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழ் சமுதாயத்தை பற்றி கூறும்போதும் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் என்று நாம் கூறுகின்றோம். எவ்வாறு ஒரு அறிவார்ந்த சமுதாயம் என்று கூறுகின்றோம் என்ற ஒரு கேள்வி கேட்டால், ஒரு சமுதாயத்தினுடைய தொன்மை மற்றும் அதனுடைய வரலாறு இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வரலாற்று ரீதியாக நமக்கு ஆதாரத்தை கொடுப்பவை தொல்பொருள் ஆய்வுகள் தான். அந்த தொல்பொருள் சான்றுகள் கல்வெட்டுகளாக இருந்தாலும் சரி, அழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு நாம் கிடைக்கின்ற சான்றுகள் இப்பொழுது கீழடியில் நடந்து கொண்டிருக்கின்றது. சிவகங்கை மாவட்டத்தில் இவ்வாறு நமக்கு கிடைத்த சான்றுகள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய தொன்மையை நமக்கு பகர்கின்றது, வரலாற்றை பகர்கின்றது. உதாரணத்துக்கு சிந்து சிவழி நாகரிகத்தை கூறலாம். ஆனால் தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு மாறுபட்ட நிலையை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கைவசம் இருப்பது சங்க இலக்கியங்கள் தான். பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்டு கீழ்கணக்கு, ஐம்பெரும் காப்பியங்கள், அதற்குள் அவற்றில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். அப்படி ஒரு சமுதாயத்தினுடைய அந்த சமுதாயத்தினுடைய அறிவார்ந்த சமுதாயத்தினுடைய வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாடுகள் வந்து ஏதோ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நிகழ்ந்தவை அல்ல. நம்ம உணரணும், இத்தகைய இலக்கியங்கள் உருவான காலகட்டம் வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கின ஒரு இலக்கியங்கள், அந்த சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியங்கள். அந்த காரணத்தினால நிச்சயமாக தமிழ் சமுதாயம் மிக சிறந்த ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கின்றது என்பது நமக்கு இலக்கிய சான்றுகளை வைத்துத்தான் தமிழினுடைய தொன்மையும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ள. இது வந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் என்று நாம் கூற வேண்டும். இப்பொழுது கீழடியிலே ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த கீழில் கிடைக்கின்ற இந்த ஆய்வுகளினுடைய அந்த பொருட்கள் தமிழ் இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஒப்பிட்டு நாம் பார்த்துதான், அதுக்கு ஆங்கிலத்தில் கராபரேட்டிவ் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது தான் அதை நம்ம வந்து வரலாற்றை நான் நிர்ணயிக்க முடியும். அந்த வகையில் தமிழகத்தினுடைய இந்த தொன்மையை அறிந்து கொள்வதற்கு சிலப்பதிகாரம் மிகப்பெரிய ஒரு பங்கனை ஆற்றுகின்றது.